தமிழ்நாடு சட்டப்பேரவை வரும் 20ஆம் தேதி கூடுகிறது. நாளை நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். அடுத்து வரப்போகும் நாட்களில் இன்னும் பல திட்டங்களை அறிமுகம் செய்ய இருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், அடுத்த 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மிக முக்கியமானவை என்று குறிப்பிட்டார். அடுத்த 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மிக முக்கியமான ஆண்டுகள். புதிய உத்வேகத்துடன் மக்கள் நலப் பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்விக் கடன் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கல்வி பயிலும் காலம் முடிந்து 6 மாதங்கள் கழித்து வரும் 5 வருடங்களுக்குள் கடனை திருப்பிச் செலுத்தும் இக்கடனுக்காக அதிகபட்ச வட்டி 10% ஆகும். நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேட்டை கண்டித்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் புகழேந்தி மறைந்ததையடுத்து கௌதம சிகாமணி அப்பொறுவில் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோன்று விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தானுக்கு பதிலாக ப. சேகர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மாநிலங்களுக்கு ஜூன் மாத வரி பகிர்வாக 1,39,750 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு விடுவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு 5,700 கோடியும் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்துக்கு 25,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வில் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து துரோகம் இழைத்து வருவதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார். மீண்டும் நிதியமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிர்மலா சீதாராமன் இந்த முறையாவது மக்கள் நலனுக்காக செயல்பட வேண்டும் என்றார் அவர். மேட்டூர் அணையில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் தண்ணீர் திறப்பு இந்த ஆண்டு தள்ளிப்போவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆண்டுதோறும் டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டு வந்த அணையின் நீர்மட்டம் தற்போது 44 அடிக்கு குறைவாகவே உள்ளது. 27 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் டிசம்பர் மாதம் நிறைவடையும் நிலையில் ஒரே கட்டமாக ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் ஆலோசித்து வருகிறது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி நெல்லையில் ஆலோசனை மேற்கொண்டார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டுள்ளார். விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக உள்ள அவரை திமுக வேட்பாளராக கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.